योगिराम सूरत कुमार जय है गुरु राया। योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार जय गुरु राया। योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार जय गुरु राया। योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार जय गुरु राया। योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार जय गुरु राया। योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार जय गुरु राया। योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार जय गुरु राया। योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार जय गुरु राया। योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार जय गुरु राया। Yeah.
Yeah.
योगिनाथ सुरकुमार जय गुरुराया Yoga.
गुरु राया। You know.
Yeah.
योगी राम सुनत कुमार।
भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार अर्पणमस्तु। பெரும் நன்றியோடு இந்த பிரகாசமான இனிய காலை பொழுதில் பகவானுடைய திவ்ய நாம தாமரைகளை அவருடைய காலடியில் சமர்ப்பித்து விட்டோம். இன்றைய பிரார்த்தனையை அவருடைய திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கும் முன்பு பகவானுடைய மகிமையை பார்ப்போம். பலமுறை நாம் பகவானுடைய நாமத்தின் மகிமையை பார்த்து வருகிறோம். நடுநடுவே நமக்கு பகவானுடைய வாழ்க்கையை ஒட்டிய சில காட்சிகளும் நமக்கு கிடைத்து வந்தன. பகவானுடைய ஸ்பிரிச்சுவல் மினிஸ்ட்ரி அருள் ஆட்சி, அதை ஒட்டி பல பக்தர்களுடைய வாழ்க்கையில் நேரடியாக அவருடன் தொடர்பு கொண்டவர்கள் அனுபவங்களையும் நமக்கு பார்க்க கிடைக்கிறது. இன்றைக்கு அப்படி ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போம். நேற்றைக்கு நான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றியும் சாரதாமணி தேவியாரை பற்றியும் சுவாமி விவேகானந்தரை பற்றியும் நினைவு கூர்ந்தோம். சிறிதளவே ஆயினும் பகவான் யோகிராம் சுரத்குமார் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட அளவிற்கு ஒரு துளி பார்த்தோம். எனக்கு அப்பொழுது ஞாபகத்துக்கு வந்தது பகவானிடம் வரும் ஒரு தம்பதியர். திருமணமான பிறகும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் அவருடைய தெய்வீக துணைவியார் சாரதாமணி தேவியார் போன்று இவர்கள் திருமணமாகியும் அப்படித்தான் வாழ்ந்து வருகிறார்கள், வாழ்ந்து வந்தார்கள். இப்பொழுது சமீபத்தில்தான் திரு பெருமாள் ராஜு ஐயா அவர்கள் நம்முடைய பகவானின் திருவடிகளில் சேர்ந்தார். ஆனால் இத்தனை வருடங்கள் அவர்கள் அப்பேற்பட்ட தம்பதிகளாகத்தான் வாழ்ந்தார்கள். இதை பகவான் தான் என்னிடம் சொன்னார். அந்த தம்பதியர் வார வார இறுதிகளில் திருவண்ணாமலை வந்து நம்முடைய பகவானை தரிசனம் செய்வது வழக்கமாக கொண்டிருந்தனர். அது ஒரு காலகட்டம். ஒரு முறை திரு பெருமாள் ராஜு ஐயா அவர்களுக்கு ஜெயந்தி தினம், பிறந்த நாள், அவரும் ஆசிரியராக பணிபுரிந்தவர், மகாலட்சுமி அம்மையாரும் ஆசிரியராக பணிபுரிந்தவர், ஹெட்மிஸ்ட்ரஸாக தலைமை ஆசிரியராக பணிபுரிந்தவர், அவர்கள் ஸ்ரீ பெருமாள் ராஜு ஐயா அவர்களுடைய பிறந்த நாளையொட்டி பகவானுடைய தரிசனத்திற்காக வந்திருந்தார்கள் சன்னதி தெருவில். பகவான் இருவரையும் அன்போடு உபசரித்து அழைத்து சென்றார். பெருமாள் ராஜு ஐயா அவர்களை சற்று தள்ளி உட்கார வைத்து மகாலட்சுமி அம்மா அவர்களை அருகே கூப்பிட்டு ஒரு நீண்ட பச்சை வாழைப்பழத்தை எடுத்து சிறிது சிறிதாக அதை விண்டு அவரிடம் கொடுப்பார். மகாலட்சுமி அம்மா அவர்கள் அதை வாங்கி வாயில் போட்டு சாப்பிடுவார். பகவான் அவரை மிகவும் அன்போடு உற்று நோக்கி உடனே அடுத்த விள்ளலை எடுத்து கொடுப்பார். மகாலட்சுமி அம்மா அதை சாப்பிடும் வரை மிகவும் அன்போடு அவரை பார்த்து ஆசீர்வதிப்பார்.
இப்படி அந்த வாழைப்பழம் முழுவதும் மகாலட்சுமி அம்மாவிடம் அடைக்கலமாயிற்று. பகவானுடைய அருள் பிரசாதமாய் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு அன்பர் அங்கே உட்கார்ந்திருந்தார். அவரும் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர். பகவானுக்கு அந்த காலகட்டத்தில் தினமும் அவர் சாப்பிட உணவு கொண்டு வருவார். அந்த மாதிரியான ஒரு அருளை பகவான் அவருக்கு வழங்கியிருந்தார். பகவான் ஒரு நெருப்பு போன்றவர். நாம் ஏதேனும் இசகு பிசகாய் முன்பின் அறியாமல் நடந்துவிட்டோமானால் அதற்குரிய பலனை அவரிடம் அனுபவிக்க நேரிடும். பலமுறை நம்முடைய அறியாமையினால் பல தவறுகளை செய்த வண்ணம் இருப்போம். அவரிடம் நாம் எந்த விளக்கமும் கேட்க முடியாது. அவர் சூக்ஷ்மங்களின் நடுவே பெரும் பணியாக இறை பணியை தந்தையின் பணியாக ஆற்றி வந்தவர். அவருக்கு விளக்கங்கள் அளிக்க நேரமில்லை. என்னிடம் ஒருமுறை சொன்னார், பகவான் இந்த பிச்சைக்காரனுக்கு குளிப்பதற்கு நேரமில்லை, தேவிக்கு சாப்பிடுவதற்கு நேரமில்லை, தந்தையின் பணி மிகவும் வலுவான பணி. இந்த பிச்சைக்காரன் உடல் எப்படியோ சென்று கொண்டிருக்கிறது, தந்தை இதை ஏக்கிக் கொண்டிருக்கிறார். அவ்வப்பொழுது சொல்வார், அது சத்தியம். அவர் விளையாட்டுக்கு அதையெல்லாம் சொல்லவில்லை. அதை நான் அருகிருந்து பார்த்திருக்கிறேன். அந்த பகவான் அன்றைக்கு பெருமாள் ராஜ ஐயாவினுடைய பிறந்த நாளுக்கு ஆசீர்வாதம் வாங்க வந்தவர்கள். பகவான் மகாலட்சுமி அம்மாவை அருகே கூப்பிட்டு அவருக்கு சிறிது சிறிதாக வாழைப்பழத்தை விண்டு விண்டு கொடுத்து சாப்பிடச் செய்து ஆசீர்வதித்தார். இது பார்ப்பவர்களுக்கு சற்று வினோதமாகத்தானே இருக்கும். அவர் தினமும் சாப்பாடு கொண்டு வருவது ஒரு அந்த உரிமையை பெற்றிருந்தார் பகவானிடமிருந்து. அந்த உரிமையில் சற்று அதிகமாக பேசிவிட்டார் என்று வேறு ஒன்றும் இல்லை. அவர் சொன்னார், பகவான் சுவாமி இன்றைக்கு பெருமாள் ராஜுவுக்கு பிறந்த நாள், நீங்கள் மகாலட்சுமி அம்மையை கூப்பிட்டு அவருக்கு வாழைப்பழம் கொடுக்கிறீர்களே, அவரை ஆசீர்வதிக்கிறீர்களே என்றார். இப்படி கேட்பதற்கு எப்படித்தான் தைரியம் வந்ததோ. அந்த காலகட்டங்களிலெல்லாம் நாங்கள் சற்று சத்தமாக மூச்சு விடுவதற்கு கூட பயப்படுவோம். ஏனென்றால் அவரிடம் அவ்வளவு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அங்கு உட்கார்ந்திருக்கும் ஒவ்வொரு வினாடியும் எங்களுக்கு ஒரு பெரிய சொர்க்கமாக இருக்கும். அவரை பார்த்து கொண்டு இருப்பதே போரும். அவர் பேசினாலோ எங்கேயோ மிதப்போம். ஆனால் அவர் எழுந்து போ என்று சொல்லிவிட்டால் உயிர் போவது போல் இருக்கும். அவர் நல்லபடியாக நம்மை ஆசீர்வதித்து அனுப்பிய பிறகு உடனே திரும்பி வரமாட்டோமா என்று நான் பலமுறை திரும்பி பார்ப்பேன். அவர் கதவை இழுத்து மூடி உள்ளே செல்வார். அவருக்கு தெரியாதா என்ன, நாம் திரும்ப வருவதற்கு நினைப்போம் என்று அந்த கதவை இழுத்து தாழ் போட்டு செல்வார். நாம் எங்கே வந்து விடுவோமோ என்று. அவருக்கு எப்படி இருக்கும், எத்தனை பெயர்கள். ஆக அவர் செய்த அன்றைய விளையாட்டு லீலை மிகவும் வினோதமாய் இருக்கவே அவரையும் மீறி சற்று அதிக பிரசங்கித்தனமாய் அங்கிருந்த அந்த அன்பர் கேட்டுவிட்டார். பகவான் அவரை நோக்கினார், கூர்மையாக நோக்கினார். பிறகு சற்று கோபமாக சொன்னார், உனக்கு என் தந்தையின் பணி என்ன தெரியும், இந்த பிச்சைக்காரன் எந்த மாதிரி வேலை செய்கிறான் என்று உனக்கு எப்படி தெரியும். நீ இப்படி கேள்வி கேட்கிறாயே, நாளையிலிருந்து இந்த பிச்சைக்காரனுக்கு நீ உணவு கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். பகவான் நமக்கு எத்தனையோ சலுகைகளை தருகிறார். அந்த சலுகைகளை நாம் உபயோகித்து கொண்டு முன்பின் நடந்து கொண்டு அதற்கு பல விளக்கங்களை அள்ளித்தருவோம். விளக்கங்களே நமக்கு வாழ்க்கையாக ஆகிவிடுகிறது.
ஒரு தத்துவத்திற்காக வாழ்க்கையை நடத்துவது வேறு, நாம் நடத்தும் வாழ்க்கைக்கு ஏற்றபடி தத்துவங்களை உற்பத்தி செய்வது வேறு. இரண்டுக்கும் மிகவும் வித்தியாசம் இருக்கிறது. அவர் அப்படி சொன்னவுடன் அந்த அன்பருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனால் நாம் பகவான் சொல்வார், என்னிடம் இந்த பிச்சைக்காரன் போன்றவர்கள் நெருப்பை போன்ற, அவரே சொன்னதுதான், இவர்களோடு விளையாடக்கூடாது. ஒருமுறை என்னிடம் சொன்னார், இந்த பிச்சைக்காரன் நெருப்பை போன்றவன், என்னோடு விளையாடக்கூடாது என்றார். ஏனென்றால் அவரிடம் நான் எப்பொழுதும் அவருக்கு பணிவிடை செய்வதற்கு யாசித்து கொண்டே இருப்பேன். நாம் அப்படி இருக்கும்பொழுது நாம் சாதாரணமானவர்கள், அறியாமையில் உழல்பவர்கள், அவருக்கு பணிவிடை செய்வதற்கு ஒரு தனி மனப்பக்குவம் வேண்டும், தனி அருள் வேண்டும். அவர் அப்படி சொன்னவுடன் நான் ஏன் எப்படி சொன்னேன், அவருடைய சன்னதியில் நாம் எதுவும் செய்ய முடியாது. சில பேருக்காவது அங்கு அவருடைய இஷ்டப்படிதான் எண்ணங்கள் தோன்றும். என்னையும் அறியாமல் நான் சொன்னேன், நீங்கள் நெருப்பாய் இருந்தால் என்ன, அதில் நான் விழுந்தால் என்ன, அதில் விழுந்தால் ஒரு சுத்த தங்கமாக வெளியே வருவேன் என்று சொன்னேன். உடனே அவருடைய முகம் மாறியது, மிகவும் சிகப்பாக ஒரு பிரகாசமாக ஆகியது. கையை உயிரை தூக்கி வெகுநேரம் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார். நான் நினைத்தேன் நாம் ஏதோ தவறாக சொல்லிவிட்டோமோ என்று. ஆனால் பின்னால் ஒரு நாள் சொன்னார், என் தந்தை நீ சொன்ன பதிலை மிகவும் ஆதரித்தார், அவருக்கு சந்தோஷமாயிருந்தது என்று. பகவானை போன்ற நெருப்பில் விளையாட்டுத்தனமாய் நாம் தொட்டுவிட்டாலும், அது கையை சுட்டுவிட்டாலும், அதிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அடங்கியிருக்கும். அந்த ஆசீர்வாதம் நம்மை சொக்க தங்கமாய் வெளியே கொண்டு வரும், இதில் சந்தேகமே இல்லை. அன்றைக்கு அந்த அன்பருக்கு பகவான் அப்படி சொன்னது கூட ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவருக்கு அதில் எத்தனையோ மனப்பக்குவம் வந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையே மனப்பக்குவத்திற்காகத்தான், இறைவனிடம் நெருங்குவதற்கு ஒரு பெரிய மனப்பக்குவம் வேண்டும். அதை வாழ்க்கை நமக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு சூழ்நிலையாக உருவாக்கி உருவாக்கி அந்த மனப்பக்குவத்தை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது. அதனால் வாழ்க்கை முழுவதும் முன்னேற்றம் தான். பகவான் சொல்வார், எவ்ரிதிங் இஸ் ப்ரோக்ரஸ். யாரிடமாவது பயங்கரமாக திட்டு வாங்கினாலும் அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். அதை ஆசீர்வாதமாக நாம் பார்த்தோமானால் அது ஒரு படி நாம் இறைவனிடம் நெருங்கி விடுவோம். அந்த அன்பருக்கு அன்றைக்கு கிடைத்த ஒரு அடி அது, ஆனால் அது ஆசீர்வாத அடி. பகவான் எதற்காக அப்படி செய்தார்? மகாலட்சுமி அம்மையார் அதற்கு அவர் என்ன செய்தார்? எது நம்ம பகவானுடைய முன்னிலையில் எது பாக்யம் எது பாக்யமில்லை என்று எப்படி நாம் நிர்ணயிக்க முடியும்? ஆனால் திரு பெருமாள் ராஜு ஐயா அவர்கள் பகவானை முற்றிலும் உணர்ந்தவர்கள். அவர் அமைதியாக புன்னகைத்து கொண்டே இருந்தார். மகாலட்சுமி அம்மையாரும் பக்குவம் அடைந்த ஆத்மா, அவரும் இரு கைகளை கூப்பியவாறு பகவானுடைய லீலையில் ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் அவர்கள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த காலகட்டத்தில் வார இறுதியில் எல்லாம் திருவண்ணாமலை வந்து பகவானை தரிசனம் செய்து வந்தார்கள். பகவான் என்னிடம் அடிக்கடி சொல்வார், அவர்கள் பேரை பார்த்தாயா தேவ்கி, அவர் பெருமாள், இவர் மகாலட்சுமி என்று. அப்பொழுதுதான் ஒருமுறை சொன்னார், ராமகிருஷ்ணர் சாரதாமணி தேவியை போன்ற தம்பதியர் இவர்கள் என்று.
அவர்கள் இருவரும் ஒரு முறை தரிசனம் செய்ய கிளம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு தெரிந்த கிருஷ்ணகிரியில் உள்ள தாசில்தார் ஒருவரும் என்ஜினியர் ஒருவரும் அவர்களிடம் வந்து, நாங்களும் சுவாமிஜியை தரிசிக்க விரும்புகிறோம், எங்களையும் அழைத்து செல்லுங்கள் என்று கேட்டார்கள். திரு பெருமாள் ராஜு ஐயாவுக்கு நன்கு தெரியும், பகவானுக்கு இது இஷ்டம் இருக்காது. பகவான் ஒரு சிலரை வேறு யாருடனும் வரக்கூடாது என்று சொல்லிவிடுவார். கம்பெனி, நாம் போகும் கம்பெனி சரியாக இல்லை என்றால் பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக உணர முடியாது, கணக்கு சரியாக வராது என்று சொல்லிவிடுவார். அதனால் பெருமாள் ராஜு ஐயாவிற்கு இஷ்டமே இல்லை அவர்களை அழைத்து செல்வதற்கு. ஆனாலும் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. மகாலட்சுமி அம்மையாருக்கு தாய் உள்ளம், சரி உள்ளூர் வாசிகள் தானே, வந்துவிட்டு போகட்டும் என்று நினைத்தார். பிறகு அவர்களுடைய ஜீப்பில், அரசு ஜீப்பில் நால்வருமாக வந்தார்கள். இதில் மகாலட்சுமி அம்மாள் எப்பொழுது வந்தாலும் சப்பாத்தி செய்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்வார் தனியே. பிறகு ஒரு கேரியரில் உருளைக்கிழங்கு குருமா பண்ணி எடுத்துக்கொள்வார்கள். பிறகு பகவானுக்கு பிடித்த பாயசம் ஒன்றும் செய்து எடுத்து வருவார்கள். அன்றைக்கும் அதுபோல் எடுத்துக்கொண்டார்கள். இதை பார்த்த அந்த தாசில்தார் என்ஜினியர் அவர்கள் வகை வகையாய் உணவுகளை செய்து புது புது பாத்திரங்களில் அவற்றை இட்டு அவர்களும் எடுத்து வந்தார்கள். பெருமாள் ராஜு ஐயா வழி முழுவதும் அவருக்கு இஷ்டமே இல்லை, இவர்களை அழைத்து போகிறோம், சுவாமி என்ன சொல்வாரோ எப்படி நடந்து கொள்வாரோ என்ற நினைப்பு இருந்தது. சுவாமி இவர்களுடைய ஜீப் சற்று தள்ளி, வீட்டிலிருந்து சற்று தள்ளி நிற்கும் பொழுதே வாசற்படியிலேயே உட்கார்ந்திருந்தாராம். அவர்கள் எல்லோரும் இறங்கி வரும்பொழுது பெருமாள் மகாலட்சுமி வாருங்கள் வாருங்கள் என்று அன்போடு உபசரித்து அவர்களை கூப்பிட்டார். அதன் பின்னே அவர்களுக்கு பின்னே நின்றவர்களை பார்த்தார். அவருடைய முகம் மாறிவிட்டது. இவர்கள் யார் என்று கேட்டார். உடனே பெருமாள் ராஜு ஐயா சொன்னார், இவர் தாசில்தார், அவர் என்ஜினியர். அவர்கள் கிளம்பி வரும்பொழுது தாசில்தார் என்ஜினியர் அவர்கள் சொன்னார்களாம், முதலில் நாம் சுவாமியினுடைய இடத்திற்கு போவோம், பிறகு அண்ணாமலையாரை போய் தரிசனம் செய்வோம், அதற்கு பிறகு ரமணாசிரமம் செல்வோம் என்று. அப்பொழுது பெருமாள் ராஜு ஐயா சொன்னார், சுவாமியை பார்ப்பதற்கு நாம் போகிறோம், அவருடைய நினைப்பில் வாருங்கள், மற்ற சிந்தனைகள் எல்லாம் எதற்கு, அங்கு போன பிறகு அவர் எப்படி நமக்கு அமைத்து தருகிறாரோ அப்படித்தான் நடக்கும், நீங்கள் மற்ற சிந்தனைகளை எல்லாம் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று நல்லபடியாக ஆனால் வலியுறுத்தி சொன்னார். ஆனால் அவர்களுக்கு என்ன புரியும், அவர்களுக்கு அது முதல் முறை, பகவானை போன்றவர்களை பற்றி தெரிந்திருக்க நியாயமில்லை. அவர்கள் வந்து நின்றவுடன் பகவான் இவர்கள் யார் என்று கேட்க திரு பெருமாள் ராஜு ஐயா சொல்ல, உடனே பகவான் சொன்னாராம், நீங்கள் இங்கே வந்துவிட்டீர்கள், இனி அண்ணாமலையார் கோவிலுக்கு செல்லலாம், பிறகு ரமணாசிரமம் செல்லலாம், கடைசியில் வந்து இவர்களை அழைத்து போகலாம் என்றாராம். அவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது. நாம் பெருமாள் ராஜு ஐயா அவர்களிடம் சொன்னபடியே அதே ஆர்டரில் இவர் இப்படி சொல்கிறாரே, இவர் எல்லாம் தெரிந்தவர் என்று புரிந்து கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு வேறு வழி இல்லை, பகவான் சொன்னபடி தான் நடக்க வேண்டும், மாற்று எண்ணத்திற்கு இடமே இல்லை. அப்பொழுது பகவானுக்கு எப்பொழுதும் தெரியும், மகாலட்சுமி அம்மா சப்பாத்தியும் உருளைக்கிழங்கும் பாயசமும் எடுத்து வருவார்கள் என்று. உடனே பகவான் சொன்னார், மகாலட்சுமி இந்த பிச்சைக்காரனுக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறார், அதை போய் எடுத்து வா என்றார். அதை மட்டும் எடுத்து வா என்று சொன்னார். அவர்கள் இருவரும் வகை வகையான உணவுகளை செய்து புதிய பாத்திரங்களில் இட்டு எடுத்து வந்திருக்கிறார்கள் நம் சுவாமிக்கு கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் பகவான் இங்கே சொல்கிறார், மகாலட்சுமி நீ பண்ணியதை மட்டும் எடுத்து வா,
என்று. மகாலட்சுமி அம்மாவுக்கு ஒரு திகைப்பு, ஒரு ஒரு வினாடி அவர் திகைத்து நின்றார். அடுத்த நிமிடம் பகவான் சொன்னார், நீ போக வேண்டாம், பெருமாள் போவார், போய் நீ செய்ததை மட்டும் அவர் எடுத்து வரட்டும் என்று சொன்னார். உடனே திரு பெருமாள் ராஜையா நடக்க ஆரம்பித்தார். அந்த இருவரும் உடன் சென்றார்கள். அவர்கள் இருவரும், அவர்களுக்கு பாருங்கள், நம் பகவானை பற்றி ஒன்றுமே தெரியவில்லை. அவர்கள் ஒரு தந்திரம் செய்தார்கள். மகாலட்சுமி அம்மா செய்த சப்பாத்தியை அந்த பாத்திரத்தை ஜீப்பிலேயே வைத்துவிட்டு அவர்கள் செய்த சப்பாத்தியையும் மகாலட்சுமி அம்மா ஒரு கேரியரில் கொண்டு வந்திருந்தார்கள். பாயசமும் உருளைக்கிழங்கு குருமாவும் அந்த கேரியரை கொடுத்து சப்பாத்தியை மாற்றிவிட்டார்கள். மகாலட்சுமி அம்மா செய்ததை தீப்பில் வைத்துவிட்டு தாங்கள் செய்ததை கொடுத்து விட்டார்கள். வேண்டுமென்றுதான் தந்திரத்தோடு செய்தார்கள், தாங்கள் செய்தது ஏதாவது பகவானுக்கு செல்லட்டுமே என்று. மக்கள் பல நோக்கோடு பகவானிடம் வருவார்கள். நிறைய பேர் பகவானுக்கு நாம் ஏதாவது செய்தால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் என்றுதான் வருவார்கள். அவர்கள் அப்படிப்பட்ட எண்ணத்தில் வந்திருந்தார்கள். மகாலட்சுமி அம்மா, ஐயோ பகவானுடைய வயிற்றுக்கு ஏதாவது போகுமே, அவர் சாப்பிடுவாரே என்ற ஒரு தாய் உள்ளம். பகவான் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டுமே அவர் வந்தார். பகவான் அதை மட்டும்தான் எடுத்து வர சொன்னார். ஆனால் பெருமாள் ராஜையா அவர்களுக்கு தெரியாது எந்த பாத்திரம் எது என்றெல்லாம். அவர் அப்படியே கொண்டு வந்து விட்டார். உடனே பகவான் சொன்னார், பகவானுக்கு அது தெரியாது, மகாலட்சுமி அந்த கேரியரை எடுத்துக்கொள்வோம், இந்த சப்பாத்தியை அவர்களிடம் கொடுத்து விடு என்றார். இந்த பிச்சைக்காரனுக்கு அந்த சப்பாத்தி வேண்டாம், இந்த கேரியரை மட்டும் உள்ளே எடுத்து செல்லலாம் என்று இவர்களை அழைத்து கொண்டு உள்ளே சென்று விட்டார். அன்றைக்கு பகவான் அந்த வெறும் சப்பாத்தி இந்த உருளைக்கிழங்கு குருமாவையும் பாயசத்தையும் ஒன்றாக கலந்து கொண்டார். அதை மட்டுமே சாப்பிட்டார். பகவானுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. அதே பகவான் இப்பொழுதும் இருக்கிறார். உடல் மட்டும்தான் நாம் பார்க்கும்படி நடமாடுவதில்லை, ஆனால் நடமாடிக்கொண்டும் இருக்கிறார். ஒளி உருவாய் இருக்கிறார், கருணை உருவமாய் இருக்கிறார். அவருக்கு இன்றைக்கும் நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் தெரியும். இந்த எண்ணங்களின் பின்னால் இருக்கக்கூடிய நோக்கங்கள் தெரியும். நாம் எப்படி கணக்கு போடுகிறோம் என்பது தெரியும். அவர் கணக்கு சரியாக வருமா வராதா என்றும் அவருக்கு தெரியும். அதே பகவான், எந்தவித வித்தியாசமும் இல்லை, இன்றைக்கும் எங்கும் நிறைந்திருக்கிறார். நம் மனதுக்குள்ளேயே இருக்கிறார். அதனால் நம்முடைய எண்ணங்கள், பிரார்த்தனைகள், நோக்கங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். இங்கே இந்த ஆசிரமத்தில் சிலாமூர்த்தியாக நின்று கொண்டிருந்தாலும் உயிரோட்டமாய் இருக்கிறார். அவருடைய அசைவுகளை, பகவானை மட்டுமே பார்க்க வேண்டும் என்று வருகிறவர்களுக்கு அவருடைய அசைவுகள் தெரியும், அவருடைய கருணை புரியும். அவர் பாதத்தை தொட்டால் கூட ஒரு அதிர்ச்சி ஏற்படும், மின் அதிர்ச்சி ஏற்படும். அந்த பகவான் இதோ நம் கண்முன்னே நிற்கிறார். அன்றைக்கு அவர் எப்படி மனிதர்களுடைய நோக்கங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வெகுமதியை அளித்தார் என்று பார்த்தோம். அதே போல்தான் என்றும் அவரை எப்பொழுதும் ஒரு டூரிஸ்ட் நோக்கத்தில் நாம் வரக்கூடாது. அவரை தேடி எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் வைத்து கொண்டு அதன் நடுவில் அவரை பார்ப்பதை ஒரு ப்ரோக்ராமாக சொருகக்கூடாது. அது அவருக்கு என்றைக்குமே பிடிக்காது. எனக்கு ஒரு முறை, ஒரே ஒரு முறை அந்த மாதிரி நேர்ந்தது. அதற்கு பெரிய தண்டனை, தண்டனை என்று சொல்ல முடியாது, தண்டனை ஆசீர்வாதம் என்று சொல்ல வேண்டும். சென்னைக்கு போகும் வழியில் பகவானை பார்க்கும் நப்பாசியில் ஓடி வந்தேன். அன்றைக்கு காலை 9 மணியிலிருந்து மதியம் 3:30 மணி வரையிலும் கோவிலில் உட்கார வைத்து விட்டார். அதன் பிறகு மெல்ல எழுந்தவருடைய தரிசனத்திற்கு நான் சென்ற பொழுது, எங்கு போகவிருக்கிறாய் என்று கேட்டார். சென்னை போக வேண்டும் என்று சொன்னவுடன், போ போ சென்னைக்கு போ, அங்கு மிகவும் மோசமான அதிர்வுகள் இருக்கின்றன, அங்கேயே போ என்று மிகவும் கோபமாக சொல்லி 9 மணியிலிருந்து 3:30 மணி வரையிலும்
காலையிலிருந்து தண்ணீர் கூட எடுத்துக்கொள்ளவில்லை, ஒன்றும் சாப்பிடாமல் இவர் வரப்போகிறார் வரப்போகிறார் என்று வழிமேல் விழி வைத்து கோவிலில் உள்ளே யானை மண்டபத்தில் அமர்ந்திருந்த எனக்கு 3:30 மணிக்கு அவரிடம் திரும்பச் செல்லும் பொழுது கூட அவருடைய கோபம் தணியவில்லை. நீ சென்னைக்கு போ என்று சொல்லி கதவை மூடிக்கொண்டு உள்ளே சென்று விட்டார். அப்படி ஒரு நெருப்புபவர். அதனால் பகவானை தரிசனம் செய்ய வருபவர்கள் பல புரோகிராம்களுக்கு நடுவில் அவரை சொருகக்கூடாது. அதற்கேற்ற வெகுமதி கிடைக்கும், அதற்கேற்ற ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏனென்றால் ஆசிரமத்துக்குள்ளே நுழைந்தவர்கள் யாருமே வெறும் கையோடு திரும்புவதில்லை. அவர்கள் மேல் மழையாக அப்பாவின் அருள் விழுந்து கொண்டிருக்கிறது. இது சத்தியம் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் எத்தனை புரோகிராம்களுக்கு நடுவில் இவரை சொருகியிருந்தாலும் இந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிட்டும். அதனால் அதை பற்றி நாம் பயப்பட வேண்டாம். ஆனால் இந்த பகவான் இதோ நம் கண் முன்னே உயிரோட்டமாய் நின்று கொண்டிருக்கிறார். அதே பகவான் இன்னும் பல மடங்கு அவருடைய அருளானது வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவரே அப்படி சொல்லியிருக்கிறார், திஸ் பெகர் கேன் டூ மச் பெட்டர் ஒர்க் விதவுட் திஸ் பாடி என்று. இந்த உடம்பு இல்லாமல் இந்த பிச்சைக்காரனால் இன்னும் அதி தீவிரமாய் வேலையை செய்ய முடியும் என்று. அவர் வேலை ஆசீர்வதிப்பது தானே. அந்த பகவானிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்வோம். பகவான், தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் தாங்கள் இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து விடுவித்து மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். தமிழ்நாட்டில் கூட மறுபடியும் இப்பொழுது பரவுவதாக சொல்கிறார்கள். அவையெல்லாம் உடனே தடுத்து நிறுத்த வேண்டும். பெரிய மனது வைத்து நாங்கள் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம், இறைஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். பரவிக்கொண்டிருக்கும் வியாதியை தாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். மக்கள் மனத்தில் உள்ள பயத்தை போக்க வேண்டும். அதற்கான தடுப்பு ஊசிகளில் தாங்கள் நுழைந்து எதிர்ப்பு சக்தியை தர வேண்டும். இந்த கிருமியை அழிக்க வேண்டும். இந்த களத்தில் இறங்கி நோயை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் அத்தனை தியாக தொண்டர்களுக்கும் பெரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும். பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு தாங்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் தங்களையே எங்கள் வாழ்க்கையின் புரோகிராமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு நடுவில் தங்களை சொருகாமல் தாங்களே எங்கள் வாழ்க்கையின் மையமாக இருக்க வேண்டும். தங்களை சுற்றி எங்கள் வாழ்க்கையை பிரதட்சிணம் செய்ய வேண்டும். தங்களுடைய நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். தங்களுடைய கைகளில் மட்டுமே ஏற்ற கருவியாய் நாங்கள் செயல்பட வேண்டும். பகவான் சொன்னார், ஒரு அன்பரிடம் ஒரு அம்மா வந்திருந்தார்கள். அந்த அம்மாவிடம் சொன்னார், நீ உன்னுடைய கணவனுக்கு என்னென்ன உணவு கொடுப்பாயோ, என்னென்ன பணிவிடை செய்வாயோ, உன்னுடைய குழந்தைகளுக்கு என்னென்ன பணிவிடை செய்வாயோ, உனக்கே நீ என்னென்ன செய்து கொள்வாயோ, அது அத்தனையும் இந்த பிச்சைக்காரனுக்கு செய்வதாக நினைத்துக்கொள். அவை இந்த பிச்சைக்காரனை வந்து சேர்ந்து விடும் என்று. இந்த பிச்சைக்காரனுக்காக நீ வாழ பழகிக்கொள். நீ செய்யும் அனைத்தும் பூஜையாக மாறிவிடும். அது உன்னை இறைவனிடம் மிக நெருக்கமாய் கொண்டு சென்றுவிடும். பகவான், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் தங்களுக்கு அர்ப்பணமாய் செய்ய வேண்டும். வாழ்க்கையின் நிகழ்வுகள் அனைத்திலும் தங்கள் ஆசீர்வாதத்தை காண வேண்டும். தங்களிடம் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜாய் யோகிராம் சரத்குமார்.